ஹே ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் த இன்விடேஷன். இது 2022 ரிலீஸ் ஆன லேட்டஸ்டான மூவி. பல படங்கள் த இன்விடேஷன் பேர்ல வந்திருக்கு, பட் இந்த படம் ரொம்ப ஹாரரா இருக்கும், ரொம்பவே த்ரில்லிங்காவும் இருக்கும். படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஒரு பொண்ணு அவளுக்கு திடீர்னு அதிர்ஷ்டம் அடிக்குது, மோரல்லஸ் அவ ஆதரவு இல்லாம இருக்கா, அவளுக்குன்னு ஒரு உண்மையான ஃப்ரெண்டு மட்டும்தான் இருக்கா, யாருமே இல்லாத அவளுக்கு திடீர் சொந்தங்கள் வந்து சேருது, கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத வாழ்க்கையும் வந்து அமைது, சொத்து சொகம் கார் பங்களா அந்தஸ்து அமையற அந்த வாழ்க்கைய அவ ஏத்துக்கிட்டாலே இல்லை. அந்த சொந்தங்கள் இவகிட்ட என்ன எதிர்பார்த்துச்சுங்கறதையும் பயங்கர த்ரில்லிங்கா ஹாரரா ஒவ்வொரு நிமிஷமும் பதப்பதைக்கிற காட்சிகளோட கொண்ட இந்த படத்துக்குள்ள போலவாங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல கோட்டை மாதிரி இருக்கிற ஒரு வீட்ல ஒருத்தர் ஃபோர்ஸா நடந்து வராரு, ஒரு கதவை திறக்கிறாரு. அந்த அறைக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு லேடி கார்னர்ல நின்னுட்டு இருக்காங்க. அவர் ரொம்ப மரியாதையா, யோர் லேடி, நீங்க கண்டிப்பா சாப்பிட்டாகணும், ரொம்ப நாள் சாப்பிடாம இருக்கீங்க, நீங்க சாப்பிட்டாதான் நல்லா இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சாப்பாடு பிடிக்காம ஓடுற சின்ன குழந்தை மாதிரி இவங்க மனசுல பயங்கர பதட்டத்தோடையும் பதைப்பதை சாப்பிட சொன்ன வெறித்தனமா அடிச்சு போட்டுட்டு அந்த அறையை விட்டு ஓடி வராங்க. ஓடி போனவங்க அடுத்த அறைக்குள்ள போய் அங்க மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும், அதுல ரொம்பவும் பழமையான பியானோ இருக்கும், அதோட கம்பிகளை உத்து குறுகுறுன்னு பாக்குறாங்க. அடுத்து அந்த கம்பிகள் ஒன்னு எடுத்து கழுத்துல கட்டினபடி வெளியில வராங்க. ஒரு சிலை இருக்கும், அந்த சிலை அவங்களுக்காக வடிக்கப்பட்ட சிலைன்னு தெரியுது. அதை எடுத்து கையில வச்சுக்கிட்டு மாடியிலிருந்து குதிச்சிடலான்னு எத்தனைச்சிட்டு இருக்கும் பொழுது அங்க நிறைய அறைகள் இருக்கும் போல இருக்கு. ஒவ்வொரு அறையிலும் அபாய அலாரம் அடிச்சிட்டு இருக்கு. அலாரத்தை தொடர்ந்து அவளை காணும், அவளை பிடிங்க பிடிங்கன்ற குரலும் கேட்டு இருக்கு. அடுத்த நொடி யோசிக்காம அந்த மாடியிலேருந்து அப்படியே குதிச்சிடுறாங்க. அந்த சிலை உடஞ்சது மட்டும் இல்லாம அவங்க கழுத்து அறுபட்டு தனிய துண்டா கீழே விழுது. இந்த இடத்துல டைட்டில போட்டு பறத்த ஆரம்பிக்கிறாங்க. என்ன ஒரு கொடுமையான மரணம் இல்ல. அடுத்த சீன்ல ஒரு பெரிய கிராண்ட் ஹோட்டல காட்டுறாங்க. அங்க ஒரு கான்பரன்ஸ் ஹால்ல ஃபைண்ட் யுவர் செல்ஃப்னு ஒரு 10 வருஷத்துக்கான ஆனிவர்சரி டே நடந்துட்டு இருக்கு. அந்த மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருக்க ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஒரு பொண்ணு சாக்லேட் கொடுத்துட்டு இருக்கா, கேக்ஸ் மாதிரி. அங்க நம்ம படத்தோட ஹீரோயின் ஈவ், யாருமே இந்த ஸ்வீட் எடுத்துக்கல. ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆனவ ஹோட்டல் கிச்சன்ல அன்னைக்கு நைட்டுக்கு தேவையான டின்னரை கொஞ்சம் பேக் பண்ணிட்டு அன்னைக்கு அவளுக்கு என்னென்ன டிப்ஸ் கிடைச்சிச்சோ அதெல்லாம் கவுண்ட் பண்ணிட்டு ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டே இருக்கா. ஒரு பணத்துல போன் நம்பர் போட்டு கான்டாக்ட் மீ அப்படின்ற மாதிரி போட்டுருக்கு. இந்த பழக்கம் ஃபாரின் வரைக்கும் இருக்கு போல இருக்கு. சா, என்னடா இதுன்னு இவ சலிச்சுக்க. ஃப்ரெண்டு சொல்றா, இந்த கேஷ என்கிட்ட கூட நான் வேணா ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்றா. ஏன்னா நம்மளோட ஹீரோயின் முரட்டு சிங்கிள்ங்க. அப்படியே அவ ஃப்ரெண்டு ஃபைண்ட் யுவர் செல்ஃப்னு ஒரு சின்ன பேக கொடுத்து, இந்த பேக்ல ஒரு அட்ரஸ் இருக்கு, அதுக்கு நம்மளோட டிஎன்ஏ அனுப்புனா நம்மளோட பாஸ்ட் ஹிஸ்டரி பத்தி தெரிஞ்சுக்கலாம், நம்ம எங்க இருந்து பிறந்தோம், என்ன ஜெனரேஷன் அப்படிங்கறது ஒவ்வொரு டீடைலும் நமக்கு தெரிய வரும், விருப்பம் இருந்தா அனுப்பு அப்படிங்கிறான். அதை எடுத்துட்டு ஹாப்பியா அவளோட ரூமுக்கு போறா. பட் அந்த பேக்குள்ள இருக்க அட்ரஸ் தான் இவளோட தலையெழுத்தை மாத்த போதுன்னு அப்பா அவளுக்கு தெரியாது. அவளோட ஹாபிஸ்ல ஒண்ணு பாட்டரி மேக்கிங், வீட்டுக்கு போனோட பாட்டரி மேக்கிங் பண்றதுக்கு ரெடியாரா. அவங்க அம்மா ரீசெண்டா இறந்திருப்பாங்க போல இருக்கு, அவங்களோட வாய்ஸ் மெசேஜ் கேட்டுக்கிட்டே அவ பாட்டரி மேக்கிங்ல ஈடுபட்டு இருக்கா. அன்னைக்கு பண்ண எந்த ஒரு பொருளும் கரெக்டா வரல, களிமண் எல்லாம் எடுத்து வச்சுட்டு சரி இந்த டிஎன்ஏ அனுப்பி பாக்கலாம் என்ன ரிசல்ட் வருதுன்ட்டு அந்த பேக பாக்குறா. சோ அந்த வெப்சைட்டை விசிட் பண்ணோன்னா உங்களோட சாம்பிள் எடுத்து அனுப்பி வைங்க, உங்களோட ஃபேமிலி டீடைல்ஸ் உங்களுக்கு தெரிய வரும்னு சொல்லுது. அதையும் அவ ஃபாலோ பண்றா, அவளுக்கு ஒரு ரிப்ளையும் வருது. அடுத்த சீன்ல அவ டிஎன்ஏ எடுத்து குறிப்பிட்ட அட்ரஸ்க்கு போஸ்ட் பண்றா. அன்னைக்கு ஈவினிங் அவ ஃப்ரெண்டே மீட் பண்ணி இத பத்தி பேசிட்டு இருக்கா. எனக்கு ஒரு மெயில் வந்திருக்கு, ஆலிவர்னு என்னோட கசினாமா. அந்த மெயில ஃப்ரெண்டு கிட்ட காட்ட, ஏய் அவன் பயங்கர ஒயிட்டா இருக்கா, நீ ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் இல்லையா அப்படின்னு சொல்ல ஹீரோயின் பக்குன்னு சிரிச்சிடுறா. அவனை போய் மீட் பண்ண போறேனே என்னோட, ஏண்டி ஒரு ஸ்ட்ரேஞ்சர் இன்டர்நெட்ல பாத்துருக்க, அது போய் மீட் புடிச்சு அப்படியே தூக்கி நிறுத்துறான். வாழ்க்கைய கொடுத்த, உனக்கு ப்ரௌட கொடுத்த, பெருமையை கொடுத்த, ரிச்ச கொடுத்த, இன்டர்நெட்டிய கொடுத்த, எல்லாத்தையும் கொடுத்த அப்படின்னு அவன் சொல்ல, அதுக்கு நான் சாகிறதே மேல் அப்படின்னு அவன் சொல்றான். இவன் பேசிட்டே இருக்கும் போது டக்குன்னு அவன் கைய ரெண்டாக்கிறா, டக்கு எழுந்து அவளை அப்பள கொலை பண்ண வருவான். அந்த சக் அப்படியே ஒரு எரி எத்துவா பாருங்க, அப்படியே நெருப்புல விழுந்து கருகி சாகுறான். அந்த இடத்த விட்டு சிங்கப்பெண் மாதிரி தனியா ஒரு ஆளா இருந்து சாதிச்சு வெளியில வருவா. அந்த கோட்டையே எரிஞ்சு தர மட்டமாகுது. 2 வாரம் கழித்து அப்படின்னு காட்டுறாங்க. ஆலிவர் ஒரு பேக் எடுத்துக்கிட்டு ஏதோ எக்ஸிகியூட்டிவ் மாதிரி ஒரு வீடு எடுத்து சிட்டிக்குள்ளே தங்கியிருக்கான். இவளை தேடி பிடிச்சு அழிக்கணுங்கிற ஒரே நோக்கத்துல இதை ஒளிஞ்சிருந்து இவளும் அவளோட ஃப்ரெண்டும் பாக்குறாங்க. ஆல்ரெடி மான்ஸ்டர் அவ ஃப்ரெண்டு சரியான ரக, ரெண்டு பேரும் களத்துல இறங்குறாங்க. ஃப்ரெண்டு ஒரு பேட் எடுத்துக்கிட்டு இன்னைக்கு ஒரு கை பாக்கலாம் அப்படின்ற மாதிரி உள்ள போறாங்க. இதோட இந்த படம் முடியுதுங்க. இந்த கதையில இருந்து என்ன புரியுதுமே, ஓசியில கிடைச்சிடாது. ஈவன் சொந்தம் பந்தம் சொத்துக்கள் எதுவா இருக்கட்டும், நம்மளோட கடின உழைப்புல கிடைக்கிற சொத்துக்கள் மட்டும்தான் நினைச்சு நிக்கும் அப்படிங்கறத கிளியரா நான் சொல்லிக்கிறேன். திஸ் இஸ் தமிழ் லோக்கல் கேண்டி, ஐ அம் மீனு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க சின்ன பெல் சிம்பல் பிரஸ் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.